गुड इवनिंग फ्रेंड्स सो वीडियो पातीलसी एडियो डीटेल्ड रिव्यू ओकेवा पाती नम्बर सउतन रीजन अब नोटिफिकेशन रिलीस पड़ी नम्बर केरला इनक्लूड आमिलनाटेमेंटिक्वसा प्रा अधिकपक्षा पाती रीजन के अधिकमा सो मतलब आक्सलेशन नहीं डिस्ट्रिक्टी इन डिस्ट्रिक्ट अप्ले पड़ना பண்ணலாம் பட் நீங்க அப்ளை பண்ற ரீசன்ல தான் என்ன இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட போஸ்டிங் இருக்கும் அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க சோ இது வந்து என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து மார்க்கெட்டிங் பேஸ்ட் தான் ஓகேவா சோ அதாவது நீங்க என்ன பண்ணனும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் பேயிட்டு உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க ஓகேவா நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிருந்தாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அதல ஜாயின் பண்ணியிருந்தாரு ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 இயர்ல என்ன பண்றாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா குயிட் பண்ணிட்டாரு ஓகேவா சோ அந்த குயிட் பண்ணதுல என்ன பண்ணாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து லாக்ஸ்ல வந்து கெட்டனாரு ஓகேவா சோ என்ன சார் இப்படி சொல்றீங்க அதனால நான் அப்ளை பண்ண வேண்டாமா அப்படி சொல்றா நீ என்ன பண்ண கூடாது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கேட்கவே கூடாது ஓகேவா நமக்கு தேவை என்ன எக்ஸாம் எக்ஸாம்னா நம்ம அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றோமா அதுதான் என்ன பண்ணனும் பார்க்கணும் ஓகேவா இந்த எக்ஸாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் எக்ஸாமா உங்களோட குவாலிட்டி செக்கிங் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த क्वेश्चन பேப்பர்ல இது எப்படி எடுத்துறோம் அப்படிங்கறதுதான் ஓகேவா சோ வேக்கன்சி அதிகமாக தான் இருக்கு இதுல பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் ஓகேவா சோ இந்த எக்ஸாம் வந்து யாருக்கு ரொம்ப பிரெஃபர் பண்ணுவேன் நான் வந்து பண்ணுவேன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது reasoning english as usual english on the qualifying nature adukapra enna panuvaanga nu solli paathina max reasoning mark vachu poduvaanga okay idhula nammalku mains varathula enna irukum appo solli paathinga nu paathina nammalku financial awareness insurance awareness nu solli onnu varum okay va so last year 2019 la edutha naan and exam edutha naan mains und qualify aayirundhen okay va so mains exam eppdi irundhuchu appo solli paathinga nu paathina rrb clerk mains maariye da irundhuchu easy a irundhuchu ore or question mattum enakku vandha enna maari pandrathu irundhuchu sutti udra maari irundhuchu mathapadi max reasoning and chapter நாம போட்றோம் ஓகேவா தி ஜெனரல் அவேர்னஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கு தட் மீன்ஸ் என்னன்னா ஃபைனான்சியல் அண்ட் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அப்படி சொல்லிட்டு இருக்குது சோ அதுல வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு PDF மாதிரி வந்து சர்குலேட் ஆயிடுச்சு ஓகேவா சோ அந்த PDF ல இருந்து அதிகமா क्वेश्चन கேட்டிருந்தாங்க சோ நம்ம அத வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கவர் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா சோ இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு ஓகேவா அதே மாதிரி ஜாப்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து நீங்க வந்து ஏஜென்ட்டா ஜாயின் பண்றீங்க இல்லையா உங்க வர்க்குக்கு நீங்க என்ன பண்ணனும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாலு வேளை என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அதுக்கு எக்ஸாம்லாம் வைப்பாங்க சோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்கள போட்டு இவங்களே கை காசு போட்டு எனக்கு என்னோட நண்பர் வந்து அப்படி தான் பண்ணியிருந்தார் ஓகேவா பட் ஆனா வந்து சாலரி வந்து நல்ல சாலரி கரெக்ட்டா டான் 10000 சொல்லி பாத்தீங்கன்னா ஏறிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கு உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க அப்பதான் கத்துப்பீங்க சோ அந்த 3 இயர் அந்த 2வது இயர் வரத்துல என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணீங்களா அப்படி சொல்லி கேட்பாங்க சோ அப்பதான் என்ன இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரஷர் வரும் ஆப்வியாஸ்லி இது கொஞ்சம் பிரஷரைஸ் ஜாப் தான் ஓகேவா நீங்க அந்த 3 மாசத்துல நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க பெர்மனன்ட் எம்ப்ளாய் ஆயிரலாம் சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களை வந்து எம்ப்ளாயர் கன்சிடர் பண்ணிப்பாங்க ஓகேவா சோ இதுதான் இந்த ஜாப் டீட்டெயிலோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்றது நீங்க வந்து எக்ஸாம் குயிக் பண்ண போற இல்ல எனக்கு இப்ப ஃபைனான்சியல் நீட் வேணும் அப்படி சொன்னீங்கனு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்க ஃபுல் ஃப்ளெஜ்டா இறங்கலாம் अदरवाइज நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரையல் எக்ஸாம் வச்சிட்டு நல்லா 퍼ஃபார்மன்ஸ் பண்ணுங்க நம்ம செலக்ட் ஆகணும் லைக் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து பேனல் மெம்பர்ஸ் தான் வரப்போறாங்க சோ அவங்க கிட்ட நம்ம பாஸ் ஆகணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்கமிங் ஆர்ஆர்பி பிஓ ஐபிஎஸ் பிஓ என்ன இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சோ இதுல ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா சோ அதே மாதிரி இதோட எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் இருக்கு சோ ஐ திங்க் அடுத்து ஏப்ரல்ல உங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமும் இருக்கு ஓகேவா சோ எல்ஐசி வந்து ரெக்ரூட்மெண்ட்டை ரொம்ப ஸ்பீடா பண்றாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு 15 நாள் தான் டைம் தராங்க
அடுத்து ஒரு 15 நாள்ல பிரிலிம்ஸ் அதுக்கு அடுத்து ஒரு 25 நாள்ல என்ன பண்றாங்கன்னு மெயின்ஸ் வைக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளவு அர்ஜென்ட் வேகன்சி இருக்கு அப்படிங்கறதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்பீடா பண்றாங்க ஓகேவா. சோ இந்த இயர் நம்மளுக்கு என்ன இருக்கு கையில ரெண்டு எக்ஸாம் சொலையா இருக்கு ஓகேவா. சோ எல்ஐசிஏஓ டாப் மோஸ்ட் எக்ஸாம் நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் எஸ்பிஐ பிஓ விட ஒரு கெத்தான வேகன்சி ஒரு நல்ல சேலரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா எல்ஐசிஏஓ ஓகேவா ஏற்கனவே சொல்லியிருந்தா போட்டிகள் அதிகமா இருக்கும் 300 வேகன்சி தான் ஆல்ரெடி ஜாப்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேகன்சிக்கு அதிகமா போட்டி போடுவாங்க. நம்ம அதுல ஒரு ஆளா நின்று காம்படிஷன்ல கலந்துகிட்டதே ரொம்ப கெத்து தான் ஓகேவா. நம்ம அதுல எவ்வளவு இருக்கும் பிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டாலே அது ஒரு கெத்துங்க. நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு 300 வேகன்சி 1:20 தான் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா போட்டா 6000 வேற என்ன பண்ண போறாங்க எடுக்க போறாங்க. அப்ப அந்த 6000 நீங்க ஒருத்தர வந்துட்டீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் இந்த இயர்ல வந்து கண்டிப்பா சொல்றேன் ஒரு 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் என்ன பண்ண பண்ணுவீங்க. இல்ல சார் இது வந்து எக்ஸாம் அதிகமா இருக்கு ஃபீஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு தனியா கான்டக்ட் பண்ணுங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வேற வழி சொல்றேன் ஓகேவா. இந்த வீடியோல என்னால என்ன பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது ஓகேவா. சோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க மெயின்ஸ் எக்ஸாம் வருது ஓகேவா. சோ இதுதான் ஓகேவா நம்ம சேனல்ல வந்து நம்ம இன்னும் வீடியோ போட முடியல. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து மண்டே வந்து நம்ம வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா இஷ்யூ கிளியர் ஆயிரும் நினைக்கிறேன். சோ தேங்க்யூ ஆல் மக்களே. அதே மாதிரி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் 1799 போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிடிஎஃப் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ வீடியோ கோர்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லாமே என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. நான் நம்ம மக்களுக்கு சொல்றது என்ன சொல்லுவேன் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிகினர்ஸ் எல்லாம் வந்து இந்த டைம்ல அதாவது கால்ஃபரே இல்ல எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டைம்ல நீங்க அந்த டாப்பரா ரீச் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாசத்தான் என்ன பண்ண முடியும் ரீச் பண்ண முடியும். ஒரு இன்ஸ்டியூட்ல போய் நீங்க கத்துக்கிட முடியாத விஷயம் கூட நம்ம வீடியோ கோர்ஸ்ல இருக்கு. அங்க கொடுக்க முடியாத கொஸ்டின் கூட நம்ம பிடிஎஃப் கோர்ஸ்ல என்ன இருக்குன்னா பிராக்டிஸ் கொஸ்டின் இருக்கு ஓகேவா. இன்னும் சொல்ல போனா வேணாம் ஓகேவா நிறைய வந்து இருக்குது. வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. தயவு செய்து சொல்றேன் யாரும் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றேன் எக்ஸாமுக்கே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா கூட தயவு செய்து எல்ஐசிஏவும் ஏரியாவும் அப்ளை பண்ணிருங்க ஓகேவா. எக்ஸாம் எப்படி இருக்குன்னா போய் பாருங்கயா. அதுக்கப்புறம் அந்த லெவல் எல்லாத்தையும் வச்சு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. சோ தேங்க்யூ ஆல் மக்களே.